ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஆர் சிக்ஸ் பிளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ராஜஸ்தான் புஷ்கர் வீடியோவில் எல்லா கண்டென்ட் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பிரைவேட் ஷோ வீடியோ மட்டும் அப்டேட் பண்ணாமல் இருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் எந்தெந்த ஹார்ஸஸ் ஃபஸ்ட்டு 3 பொசிஷன் வின் பண்ணிச்சு, அந்த ஹார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, எப்படி அந்த ஷோ ஹேண்டலர்ஸ் வந்து அந்த ஹார்ஸை கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரி 9:30 ஆகுது. கரெக்டாக 9:00 ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ தான் அப்படியே ஒவ்வொரு ஹார்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷோ நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியில் அடிச்சு அப்படியே எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி உள்ளே வர்றதுக்கு பாஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே அப்படியே போனி சார் நின்றுருந்தார். அவர் ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர் ஷோலே தெரியும். அதனால அப்படியே அவர் ஜாலியாக அவரை பார்த்து பேசிட்டு அப்படியே வந்துட்டோம். போனி சார் யாருன்னு கேட்டிங்கன்னா மாரவாரி ஃபீல்டில் அவர் ஒன் ஆஃப் த டாப் ஜட்ஜு. அப்புறம் பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் சுற்றி வந்தோம். வந்தோடனையும் எல்லா ஹார்ஸ் ஓனர்ஸும் அவங்களோட ஹார்ஸை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா நம்மளுடைய லாஸ்ட் கவர்மெண்ட் ஷோ ரிங்கில் நதிம்பாய் அவரோட பரம்பீர ஹார்ஸ் ஷோக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு வந்தார். கொஞ்சம் தாமதமானதுனால ஹார்ஸ் ஷோலேருந்து வெளியே போங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சோம். அதனால தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஷோக்கு அவர் தான் பரம்பீர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக வந்திருக்காரு. இப்போ பரம்பீர் இறக்கிட்டு இருக்காங்க. அது போக எல்லா ஹார்ஸும் வந்துட்டுருக்கு. பாருங்கள், இங்கே தான் பரம்பீர் நிற்கிறான். அடா அடா அடா, என்ன அழகு! நெத்தியில் மட்டும் ஒரு ஸ்டார், அது மட்டும் இல்லைனா ஃபுல் ஜெட் பிளாக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஜட்ஜஸ் வந்து அதனோட டீத்தெல்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து பெனிவல் ஸ்டட் ஃபார்மிலிருந்து டைகர்னு சொல்லிட்டு ஒரு கிரே ஸ்டாலின் எடுத்து வந்திருந்தாங்க. வேறு மாதிரி இருந்தது கலரு. அதனோட ஐலாம் பாருங்களேன், செம்ம ரிஃபைன்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அருமையான குதிரை. அடுத்து இதனோட டீத் எல்லாமே ஷோ ஜட்ஜஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணால் தான் இந்த இடத்த முடிச்சுட்டு அதுக்கடுத்து உள்ளே போக முடியும். அட்டி சுந்தரோட ரிசல்ட்டு, ஸ்டாலின் சிவ் சுந்தர் இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாலின் கிடையாது. அந்த ஓனரோட மிஸ்டேக்னால உள்ள ஸ்டாலின் பேடாக்கில் சுற்றிட்டு இருக்கல, இங்கேயும் வேகமாக போய் ஒரு இரும்பில் அடிச்சு சிவ் சுந்தர் இறந்துருச்சு. ஆனால் இது வந்து நம்ம லாஸ்ட் புஷ்கர் ஷோல் நடந்ததுனால நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். சூப்பரான கலருங்க. அட்டி சுந்தரோட ஒரு லிவர் செஸ்னட்டில் வந்த ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டுவன். இந்த டைம்லேயே அவன் கோல்டு தான், ஃபுல் ஸ்டாலினாக வந்திருந்து ரிஃபைன்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம சூப்பராக இருந்திருப்பான். இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல் ஜெட் பிளாக்ல ஒரு ஸ்டாலின் நிற்குது. இந்த ஸ்டாலின் நேம் தெரில, பட் இது ஒரு அருமையான ஒரு குதிரை. ஒரு இடத்துல ஒரு 35 குதிரை இந்த மாதிரி நிற்கிது நான் ஸ்டாலின் ரிங்கில், அடாடா எதை பார்க்குறது எதை விடனே தெரியாது. இப்போ ஒரு காம்படிஷனாக இப்படி தான் இருக்கணும். இதை விட ஒரு 50-60 குதிரை எல்லாமே வரணும், அப்போ தான் வந்து ஒரு காம்படிஷன், அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், செஸ்னட் பஞ்ச கல்யாணில் ஒரு ஸ்டாலின் வந்திருக்கு. இதனோட லைனேஜ் என்னன்னு எனக்கு சரியாக தெரில. இந்த ஸ்டாலின் நேம் எனக்கு தெரில, ஏன்னா நிறையா குதிரை வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு சில டாப் ஸ்டாலின்ஸ் நேம் மட்டும்தான் தெரியும். அடுத்து மஜூக் லைனில் ஒன் ஆஃப் த டாப் சாம்பியன் கலீஃபான்னு சொல்லிட்டு 3-leg பிளேஸு, 1-leg பிளேஸ் செஞ்சுருந்தால் இதுவும் பஞ்ச கல்யாணம். அடுத்து இந்த ஸ்டாலின் வந்திருக்கு, இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குதிரை. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் லாஸ்ட்டில் எந்த ஒரு டாப் 3 ஹார்சஸ் வந்து ஷோ வின்னர்னு உங்களுக்கு தெரியும். இந்த 2021 புஷ்கர் ராஜஸ்தான் ப்ரைவேட் ரிங்கில் எது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் நமக்கு இதை பற்றி அவ்வளோவா இப்போ தான் அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. நம்மள அதுக்கான முயற்சிகள் எடுத்து நம்ம நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிஆர்6 ப்ளாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக அனிமல்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு காட்டுங்க. கைஸ், இங்கே பாருங்கள், அந்த டீத்தை செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னோடய ஹூஃப் செக் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க ஜட்ஜஸ் முன்னாடியே வச்சு. அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி வந்த குதிரை எல்லாத்தையுமே உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த ஹார்ஸ் இங்கே தான் நிறுத்தணுங்கிறது கிடையாது, யாருக்கு இங்கே சௌரியமோ அவங்க அங்கே அந்த இடத்துல நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம நதிம்பாய், கிரே ஸ்டாலின், டைகர், அப்புறம் பரம்பீர் எல்லாத்தையும் நிறுத்திருக்காங்க. இதுதான் ஒரு ராஜஸ்தானியோட கல்ச்சர். அங்கே பாருங்கள், அந்த டர்பனு, அந்த மீசை வந்து தாடி இருக்காது, மீசை வந்து அப்படியே கிருதாவோட கனெக்ட் ஆகும். கழுத்தில் ஒரு துண்டு, அந்த காஸ்டியூமு, வாட்சு, செம வேறு லெவல் காஸ்டியூம் பார்க்குறக்கே வந்து இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது நம்ம ராஜஸ்தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வருது. எல்லோரும் கம்பல்சரி காலில் ஒரு கடுக்கு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி தொங்கர் கடுக்கும் போட்டிருப்பாங்க, அப்படியே ஸ்டட்டு மாதிரியும் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பரம்பீரும் ஜஸ்வானும் நிற்கிறாங்க. பரம்பீரோட ஆட்டிடியூட பாரம்பரியம் பாருங்கள், இங்கே வந்ததுலேயே சரியான குறும்பு பரம்பீர் தான். இந்த பரம்பீரோட குறும்பையும் ஆட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ நதிம்பாய் 4 சாந்திப்பாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. சொல்லுங்கள், நாக்கில் கேசரி. நாங்கள் நினச்சோம் பரம்பீர் தான் கம்பல்சரி வாங்குவான், ஏன்னா அவனோட பிளட் லைன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அம்மா மேர் சந்திரமுகி, அப்பா வந்து தேவதர்பார்லேருந்து வந்த பரமஹன்ஸ். அந்த ரிசல்ட்டில் வந்து பரம்பீர் தான் சாம்பியனாக நாங்கள் வாங்குவோம்னு நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ராஜஸ்தானி பேனல் எனக்கு தெரிஞ்சு டுண்டால் இருக்கார். அவர் தவிர மீதி எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கிறது பஞ்சாப் பேனல் தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு ஹார்ஸோட மெரிட்டை வச்சு குவாலிட்டி வச்சு கொடுக்குறாங்களா, இல்லை பண விளையாட தான் நம்ம பார்க்கலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய டாப் ஸ்டாலின்லாம் இருக்குது, அதெல்லாம் காணும். அல்பக்ஸ் ஓனர் அவரு உள்ளவரில் புஷ்கர் வந்திருந்தார், ஆனால் வந்து ஹார்ஸை வந்து இந்த ரிங்கிக்கு அவர் கொண்டு வரவே இல்லை. தில்லா நயாலி ஸ்டட் ஃபார்மில் இருந்து லால் ரிட்டன் வந்திருந்தான், லால் ரிட்டன் வரல. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா டாப் ஸ்டாலின்ஸ் எல்லாமே வந்துருச்சு, அதெல்லாமே உள்ளே கொண்டு வரல ஏன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், சப்போஸ் அவங்க வந்தாங்கன்னா நம்ம அதையும் கவர் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படி ஒரு ஸ்டாலின் வந்து இந்தியா ஃபுல்லாக நேம் வாங்குது அப்படின்ட்டு. இப்போ அட்டி சுந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ பூனேல ராயல் ஸ்டட் ஃபார்மில் பப்ளு பாயிட்டு தான் இருக்குது, ஆனால் அந்த ஷோ நடக்கிறது வந்து ராஜஸ்தான். இங்கேயே அட்டி சுந்தரோட ரிசல்ட் 2 ஸ்டாலின் வந்து ஷோக்கு வந்திருக்கு. ஒன்று நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது சிவ் சுந்தர், அது வந்து செஸ்னட். இப்போ அங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கேசரியா. கேசரியா பார்த்தீங்கன்னா அட்டி சுந்தரை பார்க்க தேவையில்லை, அந்த லெவலுக்கு அட்டி சுந்தரோட பியூட்டி அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு ஹைட் அட்டி சுந்தரோட 1 இன்ச் ஆர் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ராப்பரான கலரில் வந்து வந்திருக்கான். இப்போ ஷோ ஜட்ஜஸ் எல்லாமே கேசரியாவை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த டீ செக் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் கேசரியாவை எடுத்துகிட்டு வந்த ஹேண்டலர்ஸ். இவர் ரைட் சைட் நிற்கிறார் பார்த்தீங்களா,
இவர் எங்கே போனாலும் இதே காஸ்ட்யூம் தான், அந்த காக்கி ஃபுல்லாக அந்த ஃபுல் காஸ்ட்யூம் போட்டு தான் வந்து எந்த ஷோனாலும் இவர் வருவார். நாங்கள் இந்த ஷோவுக்கு கண்டிப்பாக காசிம் வருவான்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நேற்று நடந்த கவர்மெண்ட் ஷோ ரிங்கில் காசிம் தான் வந்து வின்னர். கவர்மெண்ட் ஷோ ரிங் புஷ்கரில் வாங்கிட்டானே அவன் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுவான். நேற்று எல்லா மீடியாலையும் அவன் கவர் ஆகி வந்துட்டான். ஸோ இன்னும் டைம் டிலே ஆயிடுச்சு, இத்தனை ஹவர்ஸ் உள்ளே வந்துருச்சு, இன்னும் காசிம் வரல. ஸோ காசிம் வர்றானா இல்லை ஏதோ பாலிடிக்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். காசிம் வந்தான்னா கன்ஃபார்ம் அவனுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட்டு வரானுங்கிறது தெரியாது, பட் அவனுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே காசிம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், காசிமோட டேக் ஐடி நம்பர் 162. காசிம் வந்து அலிஷானோட ஒரு லாஸ்ட் ப்ரோஜினே சொல்லலாம். 66 inch ஹைட்டு, எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்ம அவனை சொல்லவே முடியாது. பாடி லென்த் ஆகட்டும், அவனோட நெக்கோட ப்ரொஃபைலு, நெக்கை வந்து இப்படி கரெக்டாக ஏறி அந்த தாடையில் வந்து நீங்கள் முடியறத பார்க்கலாம். ஓவரால் ஸ்ட்ரக்சரு நம்ம அதில் சில இடத்துல நம்ம சொல்கிறோம்ல, ஸ்டாலின்லாம் மாறுவார்லாம் அந்த காலத்தில் ஹைட் இல்லை அப்படின்ட்டு, எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு மியூட்டேஷன் மாறிடுச்சு. மியூட்டேஷன் மாறும்போது இன்றைக்கி 66 இன்றைக்கி மாறுவார் ஃபீல்டு நார்மல். ஒரு ஸ்டாலினா 65-66 அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இவரோட ஹைட்டு பாருங்கள், இவர் எங்கே இருக்காருன்னு, இவரோட ஹெட்டு வந்து நெக் பாயிண்ட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம்ல அந்த இடத்துல கூட இவரோட ஹெட்டு இல்லை, அதோட காசியம் வந்து ஹைட்டாக இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு குதிரையை நம்ம மேலே சேடில் போட்டு ஏறிக்கோ வந்து ஓட்டினோம்னா தான் அந்த ரியல் மார்வாரோட ஸ்வாக் நமக்கு கிடைக்கும். கைஸ் கேசரியாக பாருங்கள் என்ன அழகுனா, அடாடாட பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அந்த காதெல்லாம் பாருங்களேன், சும்மா அப்படியே கொக்கி மாதிரி இறங்கியிருக்கு. பக்கா ரெஃபைன்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பிளேஸு, அந்த கண்ணு எல்லாமே அழகுங்க. இப்போ எதை குறை சொல்ல முடியும் இந்த குதிரையில்? கேசரியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரைஸ் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீட் இது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹூக் ஷேப் இயர்ஸ் வேறு எந்த ப்ரீட்லேயும் வேர்ல்ட்லேயே கிடையாது. இந்த மாதிரி பியூட்டி ரெஃபைன்மெண்ட் கிடையாது. ஃப்ரெஷன் ப்ரீட் கிட்டத்தட்ட நம்ம மாறுவார் மாதிரியே இருக்கும். என்னதான் இருந்தாலும் காதில் நம்ம கூட போட்டி போட முடியாது. அரபு அவ்வளோ அழகாக அரபு இருந்தாலும் காதில் நம்ம கூட போட்டி போட முடியாது. பாடி லென்த்தில் நம்ம கூட மற்ற ப்ரீட்ஸ்லாம் வந்து போட்டி போட முடியாது. அதனால தான் நம்ம ஹோல் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீட்னா அது மார்வார் காத்திவார் தான். இந்த ஹார்ஸோக்கு எல்லா கலர்லேயும் வந்து நமக்கு ஹார்சஸ் வந்துருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஷாம பிளாக்ல ஒரு ஹார்ஸ் ஒன்று வந்திருக்கு, கிரே வந்திருக்கு, நமக்கு செஸ்னட்டு, இந்த மாதிரி ஒயிட் வெரைட்டிஸ் எல்லா கலர்லேயும் நமக்கு வந்து ஸ்டாலின்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி க்ரௌடில் ஒரு ஸ்டாலின் இருந்தாலும் அது சும்மா இருக்காது, பயங்கரமாக ஆட்டிடியூட் காட்டுவான். இங்கே நிற்கிறது அத்தனையுமே ஸ்டாலின் தான் கமெண்ட் இருப்பாங்களெல்லாம். இங்கே பாருங்கள், ஐயோ ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். எவன் எங்கே வந்து உழுவா, எவன் எப்போ உதைப்பானே தெரியாது. ஒவ்வொரு ஹேண்ட்லர்ஸுக்குமே ஒரு பயம் இருந்தது. ஜட்ஜஸ் அப்படியே கொஞ்சம் பயந்து பயந்தான் மார்க்கிங்லாம் நோட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரிங்கில் ஓரளவுக்கு எல்லா குதிரையுமே வந்துருச்சு. அப்படி அந்த வரிசையில் ராஜஸ்தானை சேர்ந்த ரெண்டு மரியாதைக்குரிய ரெண்டு விவசாயிகள் அவங்களோட ஸ்டாலினை வந்து எடுத்து வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது குதிரை, நல்ல கலரு, அதனோட பிளேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம் யாருக்கு ஜட்ஜஸ் எப்படி அதனோட மார்க்கிங்ஸை வச்சு அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எப்படி ப்ரைஸ் கொடுக்காங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இத்தனை குதிரையும் அப்படியே ஒரே இடத்துல செட்டாக இருக்குது, அத்தனையுமே ஸ்டாலியன்ஸு, ஒரு குதிரை படையே இங்கே இருக்குது. இந்த குதிரைகளோட ஆன்சஸ்டர் மூதாதையர்கள்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை போரில் அதுகளெலாம் ஓடி இருக்கும், அதனோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்கும். இப்போ இங்கே ஒரு 30 ஸ்டாலின் இருக்கிறக்கே நமக்கு பார்க்குறக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு போர் நடக்கையில் அத்தனையும் ஸ்டாலினாக இருக்கும். போர் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான குதிரைகள் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ எதுக்காக நம்ம காசிமுக்கு ஒரு ப்ரைஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறேன்னா, காசிம் மாதிரியே இன்னும் டாப் ஸ்டாலின்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களாம் இன்னும் உள்ளே வரல. நான் அல்பக்ஸ் உள்ள வரல, லால் ரிட்டன் வரல, பாடல் தண்டா, அட்டி சுந்தர், கோல்டன் ராக், டாப் ஸ்டாலின்ஸ்லாம் இன்னும் எதுவுமே உள்ளே வரல, ரிங்குக்குள்ளே வரல. அதனால் இப்போது இவனுக்கு பார்க்குறதுக்கு இவனை ஈஸியாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஹார்சஸ்க்கு வந்து இப்போ ஜட்ஜஸ் எல்லாம் மார்க் போட்டுட்ருக்காங்க. அதனோட 2 points எப்போ இருக்குது, ஹூப்ஸ் எப்போ இருக்குது, பாடி லென்த்து அழகு பொறுத்து மார்க் அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்து ட்ராட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. எதுக்குன்னா டோ இன் டோ அவுட்லாம் செக் பண்ணுறதுக்கு. நெக் வந்து டர்க்கி நெக் மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வந்து ஏறணும். நெக் வந்து டர்க்கி நெக் மாதிரி வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இது மாதிரி மார்வாரி ஷோ எலிமெண்ட்டுன்னு உண்டான சில வரமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு அது வந்து பூர்த்தி செய்தாங்கிறத பார்த்து அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ண சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் மார்வாரி ஹார் ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய ப்ரீடர்ஸாக தான் வந்து உள்ள ஜட்ஜாக போடுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் வந்து ஒரு 50 மேலே தான் இருக்கும். 50 மேலே 60-70 அப்படி தான் இருப்பாங்க. சின்ன வயசுலாம் வந்து உள்ள அவ்வளோ சீக்கிரத்தில் ஜட்ஜிங் பேனலில் போட மாட்டாங்க, ஜட்ஜும் பண்ண முடியாது. என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள ஜட்ஜிங் பேனலில் போட மாட்டாங்க. இது ப்ரைவேட் ஷோ என்னங்கிறதுனால தெரில, இவர் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இவர் ரொம்ப நேரமாக ஒரு நோட்டும் பேனா வச்சு எல்லா வருஷக்கும் மார்க் போட்டிருந்தார். சார் நீங்கள் யார் சார், நீங்கள் ஜட்ஜா அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். நீ எல்லாம் டிரைவரா? ஓகே ஃபைன், எல்லா ஹார்ஸுக்கும் நல்லபடியாக பார்த்து மார்க் கொடுத்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண சந்தோஷம் அப்படின்னு நினச்சேன். கைஸ் ஷோ நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குதிரையோட டேக் நம்பரை மட்டும் சொல்லி அந்த குதிரையை தவிர்த்து மீது எல்லாருமே வந்து உங்களோட குதிரைகளை வெளியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பீர், டைகரு, இன்னும் நிறைய குதிரைகள் எல்லாமே உள்ள அடங்கியிருந்தது. என்ன வருத்தம்னா, நம்ம நதிம்பாய்
காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours 4 hours அந்த ஸ்டாலினை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி, அதுக்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஷோக்கு வந்து லேட்டாக வந்துட்டு அவங்களும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஷோக்கு வந்தோடனே இந்த ஜட்ஜிங் பேனல் ஃபுல்லாக பஞ்சாப், இவரனால எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இவர் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது ஆக்சுவலாக, அது ஃபுல்லாகவே மெரிட்டில் போகிற ஒரு ஷோ தான். அதுக்கப்புறம் நதீம் பாய் வந்து தன்னுடைய விடாமுயற்சியில் அவர் குஜராத் ஷோ போனார், புனே ஷோ, மகாராஷ்டிரா ஷோ, பஞ்சாபில் லூதியானா, ஃபேரட் கோட், அனுமன்கார், இந்த மாதிரி எல்லா ஷோக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 ஷோவில் வந்து பரம்வீருக்கு முத்திரை பதிச்சிருக்காரு, பரம்வீர் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சரியான கூட்டம், ஏன்னா இப்போ வந்து ஜட்ஜஸ் ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்போ சொல்ல போகிறாங்க, அதனால் நிறைய மீடியா எல்லாமே வந்திருந்தாங்க. இப்போ சில நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து நோட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்தந்த நம்பர் இருக்கிற ஸ்டாலியன்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கேசரியா நிற்குது, காசிமா நிற்குது, அப்போ இந்த ரெண்டுக்குமே ப்ரைஸ் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் கலிஃபா நிற்குது, ஸோ அதுக்கப்புறம் மீதி 2 ஸ்டாலின், மொத்தம் 5 ஸ்டாலினை, இந்த 5 ஸ்டாலின் மட்டும் நிற்க சொல்லியிருக்காங்க. இப்போது ஜட்ஜஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து எது எது எந்தெந்த பொசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாலினுக்கு வந்து ஜட்ஜஸ் 4th ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 3rd ப்ரைஸ் வந்து மஜூக்லேன் கலிஃபா கொடுத்துருக்காங்க, 2nd ப்ரைஸ் வந்து கேசரியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக கேசரியாவுக்கும் காசிமுக்கா இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சோம், ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம காசிமுக்கும் 2nd வந்து கேசரியாவுக்கும் கிடச்சிருக்கு. நம்ம ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ப்ரிடிக்ட் பண்ணது நடந்திருக்கு. காசிம் வந்து அவனோட சாலிட் டெம்பர்மெண்ட்லையும் அவனோட ரிஃபைன்மெண்ட்லையும் அவன் வந்து ஜட்ஜஸோட மார்க்கிங்கில் ஃபஸ்ட் இடம் பிடித்து முதலிடத்தை வந்து தட்டி சென்றிருக்கான். ஸோ அதனால் ஒரு செலிப்ரேஷனில் அவன் அப்படியே அந்த ஹேண்ட்லர்ஸ்லாம் ட்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. For the past 4 years, in all the shows like Ferret Court, Ludhiana, in every shows you are winning the game, really how you feel about it? I feel very good about okay. it. Okay. When you choose Kazim, how you find that he had the potential? No, I didn't choose him for the shows. Okay. I just saw his photograph and I took him. He's a direct son of Alisha. He's bred by Jaipal Brar, Kippauli okay. and Babaljit uncle. But okay. they have bred him and he has been born in Kippauli, oh. Punjab. And my heartfelt congratulations for Thank you. Thank you. Thank எல்லாருமே காசிம் ஓட நான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அதிகப்படியான குதிரைகள் வரணும், காம்படிஷன் ஹெவியாக இருக்கணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜட்ஜிங் பேனல் இந்த ஷோ பற்றி என்னோட ரிவ்யூ, என்னோட கருத்து என்னென்னா, டாப் நாச்சான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த 3 அனிமலுமே வந்து பயோசிங் கிடையாது. பயோசிங்காக இருந்தால் பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ஹார்ஸ்கே தான் கொடுத்துருக்கோம் நம்ம எதிர்பார்க்கலாம், அப்படி கிடையாது. காம்படிஷனே உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கல, காசியம் ஃபிஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா, அலிஷான் லைன், அடுத்து 2nd ப்ரைஸ் வந்து கேசரியா, கேசரியா ஃப்ரம் தேவதர்பார் லைன், அட்டி சுந்தரோட ரிசல்ட், கேசரியாஸ் ஃப்ரம் ராஜஸ்தான், 3rd ப்ரைஸ் வந்து பஞ்சாப், கலிஃபா, மஜூக் லைன், மூணு டிஃப்ரெண்ட் லைனில், மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது 100% பயாசிங் கிடையாது, ஒரு மெரிட்லையும் ஒரு பக்கா ரிஃபைன்மெண்ட்லையும் பார்த்து நல்ல ஜட்ஜ்மெண்ட்டில் இத்தனை ஜட்ஜஸ் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸ் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லா ஹார்ஸுமே சூப்பரான குதிரை தாங்க. ஒரு சின்ன சின்ன மார்க்கில், சின்ன சின்ன ரிஃபைன்மெண்ட்டில், சின்ன சின்ன மார்க்கிங்கில் வந்து மார்க்கிங் மாறும். அது மாறும்போது எது எக்ஸ்ட்ரா மார்க்கில் இருக்கோ அதுக்கு 1st, 2nd, 3rd, 4th, 5th கொடுக்குறாங்க. அதுக்காக மற்ற குதிரைகளை வந்து நம்ம குறைச்சி மதிப்பீடு செய்ய முடியாது, எல்லாமே சூப்பர் ஹார்ஸ் தான். காம்படிஷன் இந்த மாதிரி ஹெவியாக இருக்கும்போது இந்த ஜட்ஜஸ் வந்து அந்த டாப் 5 வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இங்கே இருக்கிறத மட்டும் தான் நம்ம இந்தியாவிலே டாப் ஹார்ஸ்னு நினச்சக்கூடாது. இது போக என்ன 100 கணக்கான குதிரைகள்லாம் வரல, ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன் சொல்ல போனால் இந்த புஷ்கர் ஃபேருக்கே வந்த ஒரு 10-12 டாப் ஸ்டாலியன்ஸ்லாம் உள்ள ரிங்குக்குள்ளே வரல, எல்லாருமே ஒரு இடத்துல வரமாட்டாங்க, மேக்ஸிமம் சில இடத்துல விட்டு கொடுத்துருவாங்க. அவங்க காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்னு தெரிஞ்சால் சில பேர் வரவும் மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு வந்து எத்தனையோ கண்டென்ட்ஸ் இருந்தாலும் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கும் மக்களுக்கு வந்து நம்ம குதிரைகளை பற்றி நம்ம தெரியப்படுத்தணும், மார்வார்னா என்ன, எல்லா அனிமல்ஸ் பற்றி நம்ம சேனலில் கண்டெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாருங்கள், நம்ம ராஜஸ்தான் போயிட்டு எத்தனை ப்ரீடர்ஸ் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம மேலே கார்ட்ஸில் வந்து புஷ்கர் சீரீஸை வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க புஷ்கர் சீரீஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து புஷ்கர் சீரீஸோட ஃபைனல் கண்டென்ட். இதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து அடுத்து ஜோத்பூர் போவோம், உதய்பூர் போவோம், அடுத்து பார்மர், பிகினர், அனுமன்கார், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு ப்ரீடர்ஸு, ஹார்ஸோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க, கண்டென்ட் உங்களுக்கு வேறு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அடிச்சுட்டு இருக்குங்க. அப்போ தான் வந்து யூடியூப் அல்காரிதம்லாம் ஹிட் ஆகி நம்ம கண்டென்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும், எல்லோரும் பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஷோ நடக்குதுங்கிறது தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கான விளக்கத்தை நான் தரேன். தேங்க்யூ.